எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. திருப்போரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி பள்ளியில் ஊராட்சி தலைவர், பள்ளி மாணவர்களில் பலரும் தலைமுடியை நீளமாக வளர்த்திருப்பது குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது ஆசிரியர்கள், மாணவர்கள் தலைமுடியை நீளமாக வளர்த்திருப்பது குறித்து பெற்றோர்களிடம் பல முறை தெரிவித்தும் மாணவர்கள் இதேபோன்று பள்ளிக்கு வருகிறார்கள் என்று கூறினார்கள். இதையடுத்து மாணவர்களின் பெற்றோரை வரவழைத்து பேசிய ஊராட்சி தலைவர் வீரா, பள்ளியில் படிக்கும் போதே ஒழுக்கத்துடன் வளர்ந்தால்தான் அவர்கள் அரசு அதிகாரிகளாகவோ பொது வாழ்க்கையிலோ வெற்றி பெற்று சாதனை புரிய முடியும். இதற்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று எடுத்து கூறினார். நீங்கள் சம்மதித்தால் பள்ளி வளாகத்திலேயே முடிதிருத்தும் தொழிலாளர்களை கொண்டு போலீஸ் கட்டிங் போல வெட்ட தான் உதவி செய்வதாகவும் தெரிவித்தார். ஊராட்சி தலைவரின் முயற்சிக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவித்தார்கள். இதையடுத்து பள்ளி வளாகத்தில் முடிதிருத்தும் கலைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு 300 மாணவர்களின் முடிகள் வெட்டப்பட்டன. இதனையடுத்து மாணவர்களின் மத்தியில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர், மாணவர்கள் எப்போதும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் எனவும் கல்வியை விட ஒழுக்கம் மிக முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஒழுக்கத்துடன் ஒவ்வொரு மாணவரும் இருந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் குற்றங்கள் நடைபெறாத தலைமுறையாக இருக்கும். எனவே ஒழுக்கத்தை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், படிப்பு தானாக வரும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயலுக்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மாணவர்கள் மீதான மோசமான உளவியல் வன்முறை இது என்று பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இதுபோன்ற செயல்கள் பள்ளி மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், ஒழுக்கத்தின் பெயரால் அவர்களை பொது வழியில் அவமானப்படுத்துவதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். பலரும் தங்களது பள்ளிக்கால அனுபவங்களை குறிப்பிட்டு, காலனிய மதிப்பீட்டில் நன்கு கத்தரிக்கப்பட்ட ஹேர்ஸ்டைல் உகந்ததாக ஒரு காலத்தில் கருதப்பட்டாலும் தற்போது மேற்குலகிலேயே மாணவர்களின் சிகை அலங்காரங்களில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. எல்லா வகையிலும் உலகமயமாக்கல் நுழைந்துவிட்ட நிலையில் இன்றைய தலைமுறையினர் மனதிலும் அதன் தாக்கம் இருக்கும். அவர்கள் சிந்தனை, உடை, முடி என எல்லாவற்றிலும் சமகாலத்து போக்கைதான் விரும்புவார்கள். தங்களை தாங்கள் விரும்புவது போன்று நேர்த்தியாக காட்ட விரும்புவது இயற்கை. 15 இருக்கும் மாணவர்கள் தங்களது சுயத்தை, தனித்துவத்தை நோக்கி நகரும் காலகட்டம் அது. இதனால் ஆசிரியர்களும் உலகத்தில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து அதற்கேற்ப உடனுக்குடன் மாறிக்கொள்ள வேண்டும். ஒரு சில தலைமுறை இடைவெளியுடன் தினமும் இள வயதினரை சந்திக்கும் ஆசிரியர்களுக்கு அது மிகவும் அவசியம். எனவே தலைமுடியை ஒழுக்கத்தின் அளவீடாக கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஒரு சாரர் ஊராட்சி மன்ற தலைவரின் செயலுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.